கோவாவில் மலர்ந்த மத்வரின் இசை. ஸ்ரீமன் மத்வர் கோவாவில் எந்த கிராமத்தில் தங்கியிருந்தாரோ அது ஸ்ரீமட கிராமம் என்று அழைக்கப்பட்டு மட கிராமம் என்றாகியது. மட கிராமம் நாளடைவில் மட்காவ், மட்கோவா, மர்கோவா என்றாகியது. ஸ்ரீ மத்வர் மட கிராமத்தில் முகாமிட்டிருந்த போது பசுபே என்னும் கிராமத்தில் இருந்து சிலர் வந்திருந்தனர். சுவாமி, தங்களின் செயல்களை கண்டு இந்த கோமாந்தகமே வியந்து போயிருக்கிறது. எங்கள் கிராமத்தில் காலம் காலமாக ஒரு குறை இருக்கிறது. அதை தாங்கள்தான் வந்து நிவர்த்திக்க வேண்டும் என்று அவர்களின் கோரிக்கையை முன்வைத்தனர். ஸ்ரீ மத்வரும் தாம் வரும் நாளை அன்று மாலை அறிவிப்பதாக கூறினார். அன்று மாலை பண்டிதர்களின் உபன்யாசம் முடியும் போது ஒருவர் எழுந்து, ஸ்ரீ சுவாமிகளை சர்வஜ்ஞாச்சாரியர் என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அவர் பலவற்றில் வல்லவராய் இருக்கின்றார் என்பதனால், அவர் தோத்தங்களை மிகவும் அழகாக உச்சரிக்கின்றார் என்பதனால், அவர் பாடினால் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும் என்பது என் எண்ணம். சாரீரம் அவ்வளவு நன்றாக இருக்கிறது. அதனால் தாங்கள் சுவாமிகளை என்று கேட்டு முடிக்கும் முன்பே, அதாவது சுவாமிகள் சங்கீத கலையிலும் வல்லவரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே, அவரை பரீட்சித்து பார்க்க வேண்டும். அவ்வளவுதானே, அதற்காகத்தானே இவ்வளவு சுற்றி வளைத்து கேட்கிறீர்கள் என்றார் ஸ்ரீமடத்தை சேர்ந்த ஒருவர். அப்படியெல்லாம் இல்லை, ஸ்ரீ சுவாமிகள் பாடி கேட்கலாமே என்றுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே, நாளையே உமது ஆசையை பூர்த்தி செய்கிறோம். பசுவே கிராமத்திற்கு எல்லோரும் வர வேண்டும். சரிதானே என்று இடைமறித்து ஸ்ரீ மத்வர் பதில் உரைத்தார். மறுநாள் பசுமை நிறைந்த பசுவே கிராமத்திற்கு ஸ்ரீ மத்வர் எழுந்தருளினார். பழமுண்டு பால் அருந்திய கோமாந்தகத்தின் இன்னொரு கிராமமான பசுபேயில் ஸ்ரீ மத்வர் சங்கீதம் இசைக்கப் போகிறார் என்றதும், அங்கேயும் ஏதேனும் அதிசயம் இருக்கும் என்று பெருமளவில் பக்தர்களும் பொதுமக்களும் கூடினர். பூஜா மண்டபத்தின் காரியங்கள் துவங்க சிஷ்யர்கள் பம்பரமாய் வேலை செய்து கொண்டிருந்ததை கோமாந்தகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்தவர்கள் ஆர்வமுடன் நோக்கினர். பாக்கு மரங்கள் நீக்கமர நிறைந்திருந்த பாங்கினை நோக்கினர். பார்த்தாயா, கோமாந்தகத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள பாக்கு மரங்கள் எல்லாம் பூத்து காய் காய்த்த நிலையில் இப்பகுதியில் மட்டும் மொட்டையாக இருக்கின்றனவே, இது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா என்றார் ஒருவர். ஆமாமாம், நானும் வந்தபோதே கவனித்து விட்டேன் என்றார் அவரது நண்பர். ஸ்ரீ மத்வர் பூஜா மண்டபத்திற்கு வந்ததும் பேச்சு நின்று அமைதி தவழ்ந்தது. சமஸ்தான பூஜை துவங்கியது. அடுத்து ஸ்ரீ மத்வர் எப்போது பாடப்போகிறார் என்று எல்லோரும் ஆவலாய் இருந்தனர். பூஜை முடிந்ததும் ஸ்ரீ மத்வர் பேசலானார். மகாஜனங்களே, இசைக்கு மயங்காதோர் யாரும் இல்லை. இசைக்குள்ள பெருமையே அடுத்தவர் மனதை அது தன்பால் இசைய வைத்துவிடும் என்பதுதான். மனிதர்கள் என்று இல்லாமல் மிருகங்களையும் கூட அதன் தன்மையிலிருந்து இசை வெகுவாக மாற்றிவிடும். சில முரட்டு மிருகங்கள் இசையினால் கொஞ்சம் சாந்தத்திற்கு வரும். தாவரங்கள், பயிர்கள், செடி கொடி மரங்களை கூட இசை அசைய வைக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன் வேணுகானத்தை வெளிப்படுத்திய போது மக்களோடு கூட விலங்குகளும் கட்டுன்று நின்றன அல்லவா? அந்த கிருஷ்ணரின் துணை கொண்டு யாமும் இப்போது ஒரு பாடலை இசைக்கிறோம். கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லி பாட துவங்கினார். ஸ்ரீ மத்வர் பாட பாட ஒரு கட்டத்தில் அங்கு கூடியிருந்த அனைவரும் தம்மை மறந்த நிலைக்கு சென்றனர். ஏதோ வேறு ஒரு உலகத்தில் சஞ்சரிப்பதை போல உணர்ந்தனர். ஸ்ரீ மத்வர் இசைத்து நிறுத்தியதும் ஏக காலத்தில் அனைவரும் உறக்கத்திலிருந்து விடுபட்டதை போல் இதனாலும் என்ன நடந்தது என்று அறியாது விழித்தனர். கண் விழித்த அனைவரும் தாங்கள் காண்பது நனவா கனவா நனவா என்று தெரியாமல் திகைத்தனர். அமர்ந்த இடத்தில்தான் இருக்கிறோமா அல்லது வேறு இடத்திற்கு வந்துவிட்டோமா என்கின்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏனெனில் சுற்றுச்சூழல் அந்த அளவிற்கு மாறியிருந்தது. மொட்டையாக இருந்த பாக்கு மரங்கள் எல்லாம் பூ பூத்து காய் காத்து காய்த்து குலுங்கின. மலர் செடிகள் எல்லாம் புஷ்பித்து நறுமணம் வீசின. இது எப்படி சாத்தியமாயிற்று? ஸ்ரீ மத்வரால் என்பது தெரிந்தாலும் எப்படி நடந்தது? பாடும்போது அனைவரும் உறக்க நிலைக்கு சென்றபோது இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்று உணர முடிகிறதென்றாலும் ஸ்ரீ மத்வர் ஏன் அனைவரையும் அந்நிலைக்கு அழைத்து சென்றார்?
பாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் விஸ்வரூபத்தை காண அர்ஜுனன் ஆசைப்பட்ட போது, உன்னுடைய சாதாரண கண்களால் விஸ்வரூபத்தை காண இயலாது, அதற்கான விசேஷ சக்தி கொண்ட நயனங்களாக உன் விழிகளை மாற்றுகிறேன் என்று மாற்றி அதன் பின் காட்சி தந்தார். விஸ்வரூபம் மறைந்ததும் விசேஷ கண்கள் சாதாரண கண்களாகின. தாம் கண்டது கனவா நனவா என்று தோன்றியது அர்ஜுனனுக்கும். இங்கே ஸ்ரீ மத்வர் பாக்க மரங்களில் மாற்றம் நிகழ்வதை காண எல்லோருக்கும் விசேஷ கண்களை தருவதற்கு பதிலாக பாடலின் மூலம் அனைவரையும் உறக்க நிலைக்கு தள்ளி விழிப்பு நிலை வருவதற்குள் மாற்றத்தை ஏற்படுத்தினார். இப்படி ஒரு மாற்றத்தை கண்ட பசுபே கிராமம் இப்போது கோவாவில் எங்குள்ளது என்று தெரியாமல் இருந்தது. ஆராய்ச்சியாளர்கள் கோபகபட்டணம்தான் பசுபே என்ற முடிவிற்கு வந்துள்ளார். பசு என்றால் கோ, பசுபே என்றால் கோபகபட்டணம் என்று பொருள் என்பதால் இது ஏற்புடையதாய் இருக்கின்றது என்கிறார்கள். பசுபே என்பது மாறியுள்ளது என்றாலும் ஸ்ரீ மத்வர் தங்கிய மட கிராமம் இன்றும் மடுகான் மர்கோவா என்று அழைக்கப்படுவதை முன்பே பார்த்தோம் அல்லவா. அந்த மடுகான் பகுதியில் மோதி டோங்கர் என்று ஒரு பகுதி. அப்பகுதியில் ஸ்ரீ குருராஜர் மிருத்திகை ரூபமாய் எழுந்தருளியிருப்பதை இப்போது நாம் காண இருக்கிறோம். கோவாவில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் மிருத்திகா பிருந்தாவனத்தை கண்டதும் எனக்கு சட்டென்று நினைவிற்கு வந்தது நாமக்கல் தான். கோவாவிற்கு வந்த இன்னொரு கல் திருமலைக்கல். உங்கள் சொல்லை கொண்டு கல்லை போட்டது போதும், அடுத்த அத்தியாயத்திற்கு செல்லத்தானே போகிறோம், தெரிந்து கொள்ளத்தானே போகிறோம் என்கிறீர்களா? அதுவும் வாஸ்தவம்தான்.